தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் தலைவர் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்களின் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரிசில்லா பாண்டியன் அவர்களின் முன்னிலையில் திருநெல்வேலி தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இச்செயற்குழு கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் தமிழின வேந்தர் தலைமையில் நடந்து வரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சட்டை அறப்போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து இக்கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துவிட்டதாகவும் இன்னும் 30 நாட்களுக்குள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிடப்படும் என்று கடந்த 2/1/2010 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் உறுதிபட தெரிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இச்செயற்குழு மனதார நன்றி பாராட்டுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதை இச்செயற்குழு கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கான முழு அதிகாரத்தை கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு இச்செயற்குழு வழங்குகிறது. புதிய வேளாண் சட்டம் மீது அதிருப்தி கொண்டு நாடு முழுவதும் விவசாயிகள் ஒன்று திரண்டு புதுடெல்லியில் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். தற்பொழுது அப்படி போராடி வரும் விவசாயிகள் தற்கொலை செய்து வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது. உடனடியாக மத்திய அரசு விவசாயிகள் போராட்டத்திற்கு நல்லதொரு தீர்வு காண வேண்டும் என்று இச்செயற்குழு மத்திய அரசை வலியுறுத்துகிறது. 6 பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கேட்டு சிலர் கோரிக்கை முன்வைத்த நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்த தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தனர். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல, எனவே பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நிகழ்கால ஆதாரமாக இருப்பது தலைவர் தமிழின வேந்தரால் மீட்கப்பட்டு 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்று வரும் பழனி தைப்பூச மண்டகப்படி உரிமையாகும். ஒரு சமூகத்தின் மாண்புரிமை அடையாள நிகழ்வாக வருகின்ற ஜனவரி 23 நடைபெறவுள்ள பழனி தைப்பூச மண்டகப்படி நிகழ்வில் பெரும் திரளாக மக்களை திரட்டி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளை இச்செயற்குழு வலியுறுத்துகிறது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.